அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பாதி பேசிட்டீங்க, மீதியே லியோ நின்று பிச்சு போராடுறீங்க. எனக்கு டைரக்டர் கிளியா சொல்லிட்டார், எக்ஸ்ட்ரா என்டர்டெயின்மெண்ட் சார்பில் அன்பு அண்ணன் வி மதியழகன் அவர் தயாரிப்பில் இணைத்த தயாரிப்பாளராக பாலசுப்ரமணியம் அவர்களும் சதீஷ்குமார் அவர்களும் இணைந்து ஒரு அற்புதமான படத்தை சீரும் சிறப்புமாக இயக்கி முடித்து இன்னைக்கு இந்த இசை அந்த ட்ரெய்லர் வெளியிட்டு விழா மூலம் உங்களை எல்லாம் சந்தித்ததில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏறக்கூடியவர்கள் எல்லாருமே அருமையாக பேசினாங்க, டைம் இல்லை, இதே மாதிரி பொதுக்கூட்டம் மாதிரி ஆயிடுச்சு. அந்த கடைசியில் பேசும்போது பிடித்த கொடுப்பான் பொதுக்கூட்டம், அது மாதிரி ஆகி போச்சு. இருந்தாலும் லியோன் என்ன அருமையாக பேசினாரு, ரொம்ப அருமையாக பேசினார். நான் பார்க்கும்போது பார்த்தா எல்லாம் பாடுவார் பட்டி நிறைய பார்த்துக்க லியோன் என்னன்னா என்ன அப்படின்னு என் மனசில் 20 வருஷம் ஒரு பொண்ணு நடிச்சேன்னு சொன்னார். நான் எப்படி 30 இயர்ஸ்க்கு அப்புறம் நடித்தேனோ அதே மாதிரி மறுபடியும் அவர் நடிக்க வைக்கணுன்ற ஒரு குறிப்பாக தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தேன் பேசும்போது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பானது இருக்கிறாங்க. நக்ஷாசன் அருமையாக பேசினாங்க. அவர் சார் வந்து எங்கள் ஊர் பக்கம் எங்கள் மேலூர் தான், அவர் பையன் கார்த்தி சுப்ராஜ், ரஜினி சார் ஆக்ட் பண்ண பேட்டை படம் டைரக்டர் அவர் பையன் தான் ஆக்ட் பண்ணார். தம்பி சிவா அருமையாக பேசினார். அது படத்தில் மருமைய ஆனால் உண்மையில் எங்கள் அண்ணன் எங்கள் மகன் தான் அவர். அது மாதிரி சவுந்தர் சார், விஜயமல்லி, திகாரி குமார், விடுங்க சார் படத்தை சொல்லிங்க, அது மாதிரி அன்புமணி சார், இன்னும் இல்லை படம் அண்ணன் டம்பிஸ்ரீ குமார் அவர்கள் உங்களுக்கு மலைப்பை ஏற்று வந்து மேலே தோண்டி இதுதான் எனக்கு முதல் மாதிரி சொன்னார். எங்களை ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஷூட்டிங்க்கு. அவர்களும் சொல்லிக்கிறேன், எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், தம்பி ராஜேஷ் அவர்களுக்கும், மற்றபடியும் இங்கே இத்தராக கூடியக்கூடிய பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் உயிரினும் மேலான என்றென்றும் என் மனதை விட்டு அகலாமல் படு பல வருஷ காலமாக என்னுடைய ரசிகராக இருக்கும் என் உடன்பிறப்புகளான ரசிகர்களுடைய உடன்பிறப்புகள், இப்போ இந்த டெய்லர் ஓடிச்சு பார்த்தீங்க, சாங் பார்த்தீங்க, சொன்ன மாதிரி 100% இது சாத்தியமே இல்லை. ஏன்னா 2010 நான் மீட்டிங் போயிட்டு வந்து ஆக்சிடென்ட்ங்கிறது மிகப்பெரிய விபத்து, மயிரிலையில் உயிர் தப்பினார் அப்படின்னு கேட்டிருக்கோம், பார்த்துருக்கேன், நானே டயலாக் எழுதியிருக்கேன். ஆனால் நானே அதை மாட்டிட்டேன், ஓட்டின டிரைவர் ஸ்பாட் அவுட்டு அந்த லீவ் நாங்கள் சொன்னார். ஸோ அதுலேருந்து மீறி வந்து நான் இப்படி ஒரு படம் நடிப்பேன்ன்றது அது உலக அதிசயம்தான் நடந்திருக்கு. ஏன்னு கேட்டால் என் ரசிகனுடைய வேண்டுதல், இந்த தமிழக மக்களின் வேண்டுதல், பிரார்த்தனை, என் தாய்மார் ரசிகன் அன்பு டயர் சார் வரமா இங்கே வந்துச்சு ஓட்டாங்க கூட்டமாக இங்கேயும் பட்டினோம். இனி பார்க்கணும்னு 10-15 வருஷம் வெயிட் பண்ணுறான், சாமியும் பார்த்துட்டேன்னு இருக்கு. சந்தோஷம், சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். 2 மணிக்கெல்லாம் நான் சொன்னேன், சொன்ன மாதிரி எந்த ரசிக மன்றங்களுக்கும் நான் எதுவுமே செய்யறதில்லை, ஆனால் எனக்காக உயிரையும் தரக்கூடிய அளவுக்கு என்ன பார்க்கணும் நான் கிளம்பப்பட்டிருக்கேன். அது மாதிரி இந்த விழா நடப்பதற்காக டைம் முடிஞ்சு முடிச்சு நாளைக்கு அடுத்த ஷோ போடுவாங்க. இது வந்து கமலா தேட்டர், எனக்கு மறக்க முடியாத தேட்டர் கமலா தேட்டர், நம்ம தொகுதி தேசத்த தொகுதி, திருச்செந்தூர் முருகன் அருளால படம் சூப்பர் ஹிட் ஆக போகுது. என்னவோ படம் பாரு, படம் பார்த்துருவேன், என திருப்பி நடிக்க வச்சு. ஆனால் டைரக்டர் சொல்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மாதிரி ஸ்டோரி ரைட்டர் கார்த்திக் குமார் அவர் இன்னும் நல்ல சப்ஜெக்ட். ஆனால் இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்க வந்து சொன்ன கதை வேற. அந்த படத்தில் ராமரதை போடலாம் நினைத்த அண்ணன் மதியழகன் அவர்களுக்கும் டைரக்டர் ராகேஷா சொன்ன மேலே ரொம்ப சிரமப்பட்டு, ஆனால் அவன் சொல்லும்போது சில மாதங்கள் பண்ணான். ஆனால் டைரக்டர் அழகாக ஸ்கிரீன் பிளே பண்ணி இப்படி ஒரு படம் நம்ம இப்போ நடிக்கிறோமோ நமக்கு போது அன்னைக்கும் பொருந்துற மாதிரி, இன்னைக்கும் பொருந்துற மாதிரி, என்னைக்கும் பொருந்துற மாதிரி நேற்று இன்று நாளைங்கிற டைப்பில் ஒரு படம் சூப்பர் எடுத்திருக்காரு. ஆனால் இந்த ட்ரெய்லரும் சாங்கும் பார்க்கும்போது நான் நடிகனாக பார்க்கவில்லை, ஒரு டெக்னீஷியனாக பார்த்தேன், ஒரு டெக்னீஷியனாக பார்த்தேன். என்ன நான் என்ன குறை என்பது எனக்கு தெரியும். அது சிவாவாகட்டும் மகளாகட்டும் அருமையாக நடித்திருந்தாலும் நான் என் கூட அவருடைய அருமித்தா அண்ணன் பாஸ்கர் அவர்களும் ராஜாவும் எனக்கு என்ன மைனஸ் இருந்தால் என்ன பண்ணுறது, கொரோனாங்கிற காலம் 3-4 வருஷம் வீட்டில் போட்டுருச்சு, ஆக்சனுக்கு அப்புறம் 6 வருஷம் அப்படியே வீட்டில் வந்துருச்சு, அதனால் என்ன மைனஸ் செய்யும். ஆனால் அதெல்லாம் மீறி இந்த படத்தை டைரக்டர் கேட்ட மாதிரி, மதிய சார் கேட்ட மாதிரி மிகப்பெரிய வெற்றியடை செய்வார்கள் என் ரசிகர்கள். நீங்கள் விளம்பரமே கொடுக்க வேணாம், ராமரதன் படம் ரிலீஸ் சொன்னால் பார்த்துருக்கேன், நீங்கள் 100 பேர் இருக்கான், அது படம் எப்படி பார்த்துருவாங்க. ஆனால்
இந்த படத்தினுடைய கதை அந்த ஸ்கிரீன் பிளேன்றது, இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒவ்வொரு குடும்பத்தாரும் இதை கடக்காமல் நம்ம வாழ்ந்து போகவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான கதை இந்த கதை, அருமையான திரைக்கதை, அருமையான வசனம். இன்னைக்கு நம்மளை சொல்லாம கூட நைசா தண்ணிட்டு மூணு சாங்கையும் நானே கேட்கல, எனக்கு அனுப்பி அக்கா அனுப்பிச்சு பார்க்குறேன்னு சாங்க விட்டீங்க அப்படின்னு மூணோட ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் கிளைமா சாங்கில் உண்மையிலேயே சொல்கிறேன், எனக்கெல்லாம் என்னன்னு தெரியாது. பாருங்கள், இந்த படம் முடிஞ்சு வரும்போது என்னுடைய தாய்மார்கள் வருத்தப்படுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு வாழக்கூடிய நல்ல கதை. ஆனால் என்னுடைய ரசிகர்களும் இந்த தமிழக மக்களும் ஆண்களும் ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு அற்புதமான கதை என்பதை யாரும் மறக்க முடியாது. இதை நீங்கள் ரிலீஸுக்கு அப்புறம் நீ சொல்லுங்க, ராமராஜ் சொன்ன உண்மையா பொய்யன்னு சொல்லுங்க. பட் எனக்கு என்ன உண்மை என்ன மனசு ஏன் எனக்கு இம்பார்ட்டன்ட்னா, எனக்கு ராஜான வருவார் நினைச்சிருந்தேன். ஏன் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ராமராஜன் சொல்றாங்கன்னா இந்த 2000 இன்னைக்கு வரைக்கும் மூணு படம் தான், ஒன்று சீர் வருங்காலை, ஒரு 5 நாள் 4 வாரம் 5 ஆகம் கொடுச்சு, பொன்னாநகரம் போகல, மேதை போகல. ஆனால் இந்த 23 வருஷமும் இன்னைக்கு ராமராஜன் சொல்றாங்கன்னா அதுக்கு இளையராஜாவின் பாட்டு தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. நான் அண்ணன் ஆஸ்பத்திரி இருந்தேன் ராஜாண்ணே, ஒருக்கா போனேன், என்னண்ணே உடம்பு ராமன், அவர் கையை பார்த்தேன், இது உங்க கையில்ண்ணே, என் வாழ்க்கை, என் வாழ்க்கை. இன்னைக்கு எங்கேயோ பார்த்தாலும் இங்க டிவியில வேணும் போடல, அதுல ஒரு டைப் இருக்கு போடல, ஆனால் எனக்கு வர்ற நியூஸ் அரசாங்க பஸ் பிரைவேட் பஸ் லாரி கண்டெய்னர் அது குட்டி யான அம்புட்லையும் ஓடுவது இளையராஜா ராமராஜ சாங்க தான் கேட்கிறேன்னு சொல்லி அது சொல்றாங்க. சார் ஈவன் அழகா சொன்னார் இப்படி காமிச்சார். நான் கூப்பிடுறதுக்கு எனக்கு சங்கடம், ஏன்னா அண்ணனுடைய பொண்ணு தவிர 2 மாசம் ஆகும். இந்த படத்தில் கிளை மாசம் பத்தி நான் அவர் ஃபீல் பண்ணுவார், நான் ரொம்ப சங்கடப்பட்டு கூப்பிடுறதுக்கு, ஏன்னா அவர் மகளை இழந்து 2 மாசம் ஆக போகுது. எனக்கு வந்துட்டு சங்கடமா பேசும், அவரை வைத்து பேச நினைச்சேன். அது மாதிரி கேஸ் ரவிக்குமார் பேசும்போது நான் சொன்னேன், நான் பேசுறேன், ரவிக்குமார் இருக்கும்போது நான் பேசணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னு கேட்டா, கேஎஸ் ரவிக்குமார்ன்ற ஒரு ராஜா ராஜான் அசோசியேட் டைரக்டர், ராம்தாஸ் டைரக்டர், ஈ ராம்தாஸ் அவர் இறந்துட்டார், அமர் ரைட்டர். அந்த அப்புறம் நான் ஹீரோ கௌதமி ஹீரோயினி, ஆனால் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணு கேஎஸ் ரவிக்குமார். அங்கே நான் புள்ளி பார்த்தேன், நான் அசண்டாக 40 ஒர்க் பண்ணியிருக்கேன், 5-6 படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கும்போது அந்த லொக்கேஷனில் ஒரு செட்டுப்பாய் வேலை செய்கிற எல்லாம் செஞ்சார் கேஎஸ் ரவிக்குமார். நான் பார்த்தேன், இன்னும் அசோசியேட் டைரக்டர்ன்றாங்க நமக்கு தெரியுமே, எல்லா வேலையும் இழுத்து பிடிச்சிடாரு, சூப்பராக யூஸ் பண்ணிக்கிறோம். பிற்காலத்தில் வரும்போது படம் ஓடிச்சு ராஜராஜன் கரகாட்டக்காரன் ஓடிட்டே இருக்கு, கரகாட்டக்காரன் ரிலீஸ் ஆகி அது 480 ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது ஊழல் அந்த 8 படமும் 100 நாள் கிட்டு கொடுத்த ஒரே என்னுடைய ரசிகர்களாக தெரியும் உங்களால். இது வந்து கடவுளுடைய பிராப்தம், என் பிராப்தம் இல்லை. மதுரையில் இருந்தா அண்ணன் உட்காருக்கார் டெமிஷன், மதுரையில் நடனா தியேட்டரில் 385 நாள் விடம் பெட்டி மிஞ்சுமே இப்படிலாம் இல்லை, கீப்பு கிடையாது. அப்போ பெட்டியை கொடு கொடு அரிக்கிறான் போட்டுட்டா ஷிஃப்டிங்கில் 100 நாள் 500 நாள் ஓடிய படம் கரகாட்டக்காரன். விருதுநகர் 147 நாள், தேனி 147 நாள் ஓடு, இந்த படம் கிடையாது, தினசரி 3 சனியாக 1 நாள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இன்னைக்கும் ஜனங்கள் ஞாபகம் வச்சுக்கூடிய அளவுக்கு எனக்கு இசை அமைத்து கொடுத்தவர் அண்ணன் இளையராஜா அவர்கள். இன்னைக்கு கூட அண்ணன் போகும்போது சொன்னார், ஏய் என்னடா நீயும் நானும் சேர்ந்தா ரசிகர்களும் பொதுமக்கள் பாட்டை கேட்பாங்க, நீ பாட்டே இல்லாமல் படம் நான் கொடுத்துருக்கேன்னு ஃபீல் பண்ணார். அப்போ என்னன்னா, உனக்கு நான் பாட்டு பாட ரெடியாக இருக்கேன், சூப்பர் பாட செண்பை மெசர் என்ன பாட்டுறான்னு சொன்னி கூட சொன்னார். ஆ பாட்டுடைய கதைகளோட நான் அழுத்தம் இல்லை, இருந்தாலும் எனக்கு இவங்க கதை சொல்லிட்டு போனதுக்கப்புறம் சரவண சுப்பேசருங்க போயிட்டார், அவன் நல்ல மனுஷன். அதுதான் அந்த ட்ரெயிலர் லாஸ்ட்டில் பேசுவார், எக்ஸ்ட்ராடினரி பவர் சாமானியன்னு சொல்லுவார், நல்லா பேசினான். இப்போ ராஜனை சொன்னார், ஏன்னா நீ பாட்டே இல்லை படம் கொடுத்துருக்கு, நீ கொடுப்பு பேசும்போது அதான் சொன்னார், இவ்வளவோ பாட்டுகள் இதில் பாட்டில் கொடுக்க வழி இல்லை, என் ஜோடி இல்லை, சொன்ன மாதிரி டீசலில் பேசினேன், எல்லாம் நல்லா பண்ணாங்க, நமக்கு ஜோடி கொடுக்கல, ஒருத்தன் கத்துறான் இனிமேல் ஜோடியாக நடித்தா தொலைச்சிடன்ட்டானே. அவன் அவனுடைய ஃபீலிங் வேற என்ன பண்ண முடியும், உன் ஜோடி இல்லை தவிர நான் இன்றால் கதை சொல்லி முடித்த உடனே கை கொடுத்தேன், பரவாயில்ல சார் ஜோடி இல்லை தப்பிச்சுக்கிடுவோம், எனக்கு ஜோடி யாருன்னா எம்எஸ் பாஸ்கர் ராதாரவின் தான், சரி போயிட்டு போ, ஒரு படம் தியாகம் பண்ணி போக கூட என்ன பண்ணு. இப்போ கூட ராஜா நீ 6 பாட்டு 8 பாட்டு சுச்சுவேஷன் கொண்டு வா, நான் பண்ணி தெரியுன்ட்டார். பட் இளையராஜான்ற ஒரு கேரக்டர் நான் சொல்லி ஆகணும்னு ஆசைப்பட்டது உண்டு. இப்போ டைம் 5 நிமிஷம், அதாவது அவர் சாதாரண மனிதன் இல்லை, ராஜானுடைய தாயார்
சின்னத்தாய் அம்மா. சின்னத்தாயின் படம் வந்திருக்கு, பாட்டு வந்திருக்கு. அந்த சின்னத்தாய் அம்மா அவர்கள் கும்மி அடிக்கும் போது பாடிப்பாங்க, அமரன் சொல்வார், அப்படி பாடுவாங்க அவங்க. அதைத்தான் பிற்காலத்துல வந்து ஆயிரம் தாமரி உடனே போட்டிருக்காரு. ராஜாவுடைய அம்மா ராசையான்னு பேரு, அவர் பேரு. அந்த அம்மா என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, ராசையா என் மகனே ராசையா, வாயா வந்து இசையா உட்காரியா, ரா வா உன் ராகங்களை பூவ இசையா அப்படின்ற மாதிரி அவர் பேரு ராசையான்னு வச்சிருப்பாங்க. போட்டு அவர் தம்பி இன்னைக்கு எங்க அமர் அண்ணன், ஆனா அவர் பேரு அமர் சிங். என் இளைய மகனே வா, அண்ணன் பக்கத்துல அமர் சிங்கு கூட பாடு எழுதி கூடுன்னு சொல்லி ரெண்டு மகனை உருவாக்குறது தாய், அந்த சின்ன தாய். இந்த ரெண்டு பேரையும் மெட்ராஸ் அம்சம்னா இவங்க பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாஸ் வேணும். அது யாரு? அவங்க அண்ணன் ராஜன் அண்ணன் அமரர் ஆடி பாஸ்கரனன் தான். மூணு பேர் வர்றாங்க மெட்ராஸ்க்கு. நம்ம கிராமங்கள்ல நம்ம ஊர்ல எல்லாம் தெரியும், அண்ணன் தெரியும், ஒரு வீட்டுல ரெண்டு ஆம்பளை பசங்க ரெண்டு பொம்பளை பசங்க இருப்பாங்க. எல்லாம் வருஷம் ஒருத்தர் மட்டும் மலேசியா சிங்கப்பூர் துபாய் சவுதி அரேபி குவைத் போயிருக்கலாம். இப்ப இந்த அம்மா இங்க இருக்கிற மூணு பிள்ளைய பத்தி கவலை கிடையாது. வெளிநாட்டுக்கு போனானே என் பையன், சாப்பிட்டானா, தூங்குனானா, சம்பளம் வாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி இருக்கிற காலகட்டத்துல மூணு ஆம்பளை பசங்களையும் சென்னைக்கு அனுப்பி இந்த தமிழ் திரைப்பட உலகத்திற்கு மிகப்பெரிய ஜாம்பவான இசையமைப்பு ஆகியிருக்கின்றால் அந்த தாய் சின்ன தாய் அல்ல, தெய்வத்தாய், தெய்வத்தாய். பெருமைப்புறம் தான் பையன் எப்படி இசையமைப்பு ஆகிடுவாங்க உலகமே பேசக்கூடிய அளவு. நீ டிவியை பார்த்தா அவர் பேர தனியாச்சால் ஓடிக்கிட்டு மேட்ச் சொன்ன இளையராஜன் முடியுமா? பெருமை தமிழ் நாடும் தமிழ் மண்ணும் தமிழ் மக்களும் மன்ற உறவு எல்லாம் ரசிகெல்லாம் சொல்லுவாங்க, அண்ணே ராஜானே உங்களுக்கு பண்ணா நீங்க பாடுற மாதிரியே பாடுறாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜானே பாடினா நீங்க பாடுற மாதிரியே இருக்குனே ஒரிஜினல் கேட்குறேன். இதில் கூட பாட்டு போடுவார் தேவசுனர் அவருக்கு துடிக்கு எனக்கு நல்ல. ஏன்னா நம்ம மதுரை மாவட்டம், அவரும் மதுரை மாவட்டம், நானும் மதுரை மாவட்டம். இன்னைக்கு தேனி மாவட்டம் பிடிச்சிக்கலாம், ஆனால் கிளம்பும்போது நாங்கள் மெட்ராஸ் வரும்போது மதுரை மாவட்டம், நாங்கள் மேலூர் அவங்களுக்கு பண்ண போகிறோம். அவர் இந்த சாமானிய ஷூட்டிங் 2022 டிசம்பர் 30 முடிச்ச மதுரையில் மறுநாள் கிளம்ப 1ஆம் தேதி போன வருஷம் ராஜா நாங்கள் இருக்காரன்னு நியூஸ் வருது. மேலதுக்கு போன கேட்குறேன், அண்ணன் இருக்காங்களா? அமைப்போம் அண்ணன் பார்க்கணும். அண்ணன் இங்கே பசுமடையில நாங்கள் இருக்கு மாட்டுத்தான் டெம்பிள் சுட்டி இல்லை இல்லைண்ணே வேணாம் என்னன்னு கேட்டேன். வருஷம் ஒரு பிறப்ப பார்த்துறான் இல்லை அண்ணன் 5 மணிக்கு மீனாட்சி போகிறாரு. சரி விட்டுருங்க அண்ணன் ஆன்மீகம்னா கரெக்டாக இருப்பார், 5 ஓ'க்ளாக் 5 ஓ'க்ளாக் இருப்பாருன்ட்டு போகல. நான் மெட்ராஸ் பார்த்துக்கிறேன். அவர் மீனாட்சி போகிறார், ஏன்னா ஒரு ஆன்மீகம் ஒரு தெய்வத்தன்மை. அவர் பாரு பார்த்தீங்களா தத்திவா தத்திவா வாய்ஸ், அவர் குரலையும் விரலையும் என்ன வச்சுக்காருன்னு அவருக்கே தெரியல. அப்படி ஒரு மகிமை. மீனாட்சி அம்மன் போகும்போது நான் யோசிச்சேன், அவர் பாருங்க அந்த ஆன்மீகத்துல அந்த அண்ணனுக்கு நாட்டம் இருக்கிறனால அந்த மீனாட்சி அம்மன் அந்த அன்னை அண்ணன் அமரர் அருமைக்குரிய அண்ணன் பஞ்சு அருணாச்சலம் மூலமாக ஒரு படத்திலே அறிமுகப்படுத்தும் போது நம்முடைய தாய் மீனாட்சி அவருக்கு ஆசி விளங்குறாங்க. அந்த அன்னை எப்படின்னா மீனாட்சி அம்மன் வலது தொழில் பச்சை கிளி, அந்த கிளியை எடுத்து அந்த அன்னை கொடுப்பதுதான் அன்ன கிளி என்று முதல் படம். இன்னைக்கு வரைக்கும் படம் பேசப்படுகின்றது. அதுல பாடுற பாட்டு மகுடி வாய்ச்சா பாம்பு ஆடும், அது எல்லாருக்கும் தெரியும், நம்மளும் பார்த்துருக்கோம். மகுடி வாய்ச்சா பாம்பு ஆடும், ஆனா அண்ணன் இசைஞானி இளையராஜா 6 மணி வாசிச்சா பாம்பே நடிக்க போச்சு.